வெல்கம் டு தி ஷோ இப்போ நம்ம பார்க்க போற படம் பிரசாந்த் நீல் டேரக்ஷன்ல யஷ் அடிச்சு வந்திருக்க கேஜிஎஃப் சாப்டர் டூ படத்தை பார்க்க போறோம் எங்க படைகள் இருக்கு இறங்கி அடிப்பாங்க கேஜிஎஃப் சாப்டர் டூ விஜயோட பீஸ்ட்டு கூடவே இந்த படம் வந்திருக்கிறதால பீஸ்ட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வேண்டிக்கிட்டாங்க நமக்கு ஒரு கன்று போனால் நம்ம எதிரிக்கு ரெண்டு கண்ணு போகணுன்ட்டு அதனால் வந்த இந்த ரெண்டு படமே ஃப்ளாப்புன்னு சொல்லணும் அந்தளவுக்கு இந்த படம் ஒக்கையாக இருக்கணும்னு படும் பயங்கரமாக பிரார்த்தனை பண்ணாங்க ஆனால் இப்போ ஃபைனல் ரிசல்ட் அவர்களுடைய பிரார்த்தனை அனைத்தும் வீணாகிவிட்டது இப்போ இந்த கேஜி படத்தை பார்த்துட்டு வந்து பாராட்டி புலம்பி தள்ளுறதே இந்த விஜய் ஃபேன்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு மாசான படத்தை தான் நாங்கள் இருந்து எதிர்பார்த்தோம் என்ன தலைவரை எங்களை இப்படி புலம்பு விட்டுட்டிங்கன்னு பீஸ்ட் படம் பார்த்துட்டு வந்து கலங்கல இந்த கேஜிஎஃப் டூ படம் பார்த்துட்டு வந்து கலங்குறாங்க உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாது அதனால் இப்போ ரிலீஸ் ஆனதுலேயே உண்மையான பீஸ்ட் கேஜிஎஃப் தான் அப்படின்னு விஜய் ஃபேன்ஸே சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு இதில் வேற கேஜிஎஃபில் விஜய் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் தலைவரை அடுத்து இந்த மாதிரி டேரக்டர் போய் நடிங்க அப்படின்ட்டு விஜய் ஃபேன்ஸ் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க கேஜிஎஃப் உடைய பட்ஜெட் வெறும் நூறு கோடி தான் அந்த நூறு கோடி வச்சு இப்படி ஒரு தரமான படத்தை எடுத்து வச்சிருக்காங்க இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு குறைஞ்சது ஒரு ஆயிரம் கோடி கிட்டையாச்சு இந்த படம் கலெக்ஷன் பண்ணோம் இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க டேரக்டர் பிரசாந்த் நீல் மட்டும் இல்லை இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் மியூசிக்லாம் அந்த அளவுக்கு தரமாக இருந்தது இந்த படத்தில இவ்வளோ பெரிய வெற்றியே இவங்களுடைய கூட்டு முயற்சி தான் காரணம் ஸோ இந்த மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த படம் ஜெயிக்கணும்னு கடுமையாக உழைச்சிருக்காங்க ஒரு இந்த படத்தில் மட்டும் விஜய் நடிச்சிருந்தார்ன்னா இந்த படத்துடைய பட்ஜெட் அண்ணா நூறு கோடி தூக்கி அவர் பேக்கெட்டில் போட்டிருப்பாரு மிச்சம் பப்ளிசிட்டிக்காக வச்சுருந்த ஒரு மூன்றரை கோடி வச்சு படம் எடுத்தால் கேஜிஎஃப் வராது குருவிதான் வரும் அந்த மாதிரியான வேலையை தான் இப்போ நம்ம ஊர் ஆளுங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அதி தீவிரமான விஜய் ரசிகர்கள் இந்த கேஜி படத்தை பார்த்துட்டு விஜய் நடித்த குருவே தான் மாற்றி இப்படி எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் வாய்க்கு பூசாமல் சொல்லிட்டு தருறாங்க ஒரு சில பேர் பாவம் இன்னமும் ஒன்றுமே அறியாத சிறு பாலகனாகவே இருக்காங்க அவங்களாம் ஆனால் ஒன்று இந்த மாதிரி தீவிரமான ரசிகர்களால் தான் பல ஹீரோக்கள் அழிஞ்சு போனாங்க பீஸ்ட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நெல்சன் தலைமறைவு நெல்சனை தேடும் விஜய் ரசிகர்கள் இல்லை வேற நெல்சனுக்கு அடுத்து ரஜினி படமா தலைவரே வேணாம் தலைவரே அவன் சரியில்லை தலைவரே அப்படின்னு இப்பவே ரஜினி ஃபேன்ஸ் படம் ஆரம்பிச்சுட்டாங்க இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்லயே விஜய் படம் அஜித் படம் தனுஷ் நடிச்ச படம் சூர்யா விக்ரம்னு யார் நடிச்ச படமோ சொல்லிக்கிற அளவு ஓடல நம்ம மக்களுக்கும் அதெல்லாம் ஒண்ணு பெருசாவும் பிடிக்கல ஆனா இவங்களோட சம்பளம் ஏதாச்சும் மாறிச்சான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட இருக்காது அண்ணாத்த படத்துக்கு ரஜினிக்கு எதுக்கு நூறு கோடி சம்பளம் சரி அதை கூட விட்டுருங்க அவர் ஒரு நாற்பது வருஷமா நடிச்சிட்டு இருக்காரு சிம்பு நடிச்ச மாநாடு படத்துக்கு ஒரு எட்டு கோடி சம்பளம் சம்பளம் அந்த படம் ஓரளவுக்கு ஓடனதால் அடுத்து இருபத்தஞ்சு கோடி சம்பளம் ஏற்றிருக்காராம் உண்மையை சொல்லுங்கள் மாநாடு படம் சிம்பு மூஞ்சிக்காக தான் ஓடிச்சா அந்த படத்தில் உண்மையிலேயே ஓடச்சது வெங்கட் பிரபு படத்தை ஓரளவுக்கு ரசிக்க வச்சது எஸ் ஜே சூர்யா இப்போ அந்த படத்தால் குளிர் காயத்தை யாருன்னு பார்த்தீங்களா இதான் நம்ம ஊரில் நடக்குது நம்மளை வச்சு நல்ல காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இவனுங்களாம் அதை நியாயமாக சம்பாரிச்சா பரவாயில்ல நம்மளை ஏமாற்றி நம்ம டிக்கெட் கொடுக்குற காசில் நல்லா சொகுசாக வாழ கற்றுக்கிட்டானுங்க நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பீஸ்ட் படம் இப்போ நிறைய பேருக்கு பிடிக்காதால இந்த படம் ஃப்ளாப் ஆகிடும்ட்டு ஆனால் உண்மையான ரிசல்ட் அது இல்லை கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படத்துக்கு ஒரு மாதம் கழிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ படத்துடைய கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவெலாம் அந்த படம் ஃப்ளாப் கிடையாது அந்த மாதிரி படத்தை காசு கொடுத்து பார்த்தா மக்களுக்கு தான் ஏமாற்றோம் இந்த மாதிரி மக்களை கடுப்பேற்றி காசு சம்பாரித்த கூட்டம் ஒரு பக்கம் படம் பார்க்க வந்த மக்களை சந்தோஷப்படுத்தி கொடுத்த காசுக்கு ஒர்த்து அப்படின்னு சம்பாதிக்கிறது ஒரு சில படம் மட்டும்தான் அதில் இந்த கேஜிஎஃப் படமும் வந்து சேரும் மலையாளத்தில் கதை ஸ்கிரிப்டுன்னு அவங்க எப்படியோ ஸ்ட்ராங்காக முன்னேறிட்டாங்க தெலுங்கு படங்களில் ப்ரொடக்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி டெக்னாலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்காகி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளவோ பின்னாடி இருந்தால் இந்த கன்னட இண்டஸ்ட்ரி இப்போ இந்த கேஜிஎஃபை வச்சு முன்னே வந்துட்டாங்க ஆனால் நம்ம தமிழ் படங்கள் இன்னும் குறியீடு சொறியீடு சமூக நீதினு நம்மளை தேவையில்லாமல் கடுப்பேற்றி நம்மளை வெறுப்பேற்றி ஏமாற்றி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க நமக்கு மார்க்கெட் இருக்கா எவ்வளோ பணத்தை பதுக்கலாம் எவ்வளோ ஊரை ஏமாற்றலாம் அப்படின்னு தான் நம்ம ஊரில் இருக்க ஹீரோக்கள் நினைக்கிறானுங்க போனால் தமிழ் சினிமாவில் இந்த பீஸ்ட்டுக்கு அப்புறம் சொல்கிற மாதிரியான பெரிய படங்கள் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஒன்று கமல் நடிக்கிற விக்ரம் இன்னொன்று மணிரத்னம் எடுக்கிற பொன்னியின் செல்வன் இதை தாண்டி பெரிய படங்கள் இந்த வருஷத்தில் இல்லை ஸோ இந்த ஏப்ரல் மாதத்துக்கே கிட்டத்தட்ட தமிழ் சினிமா கடையை சாத்த ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஆளுங்களும் இவனுக்கு இப்படி தான் இனிமேல் படம் எடுப்பானுங்க இருக்கவே இருக்குது கேஜிஎஃப் த்ரீ புஷ்பா டூனு நம்ம வேற லாங்குவேஜ் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க ஹிந்தி இண்டஸ்ட்ரி அழிஞ்சதும் இதே மாதிரி தான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி சினிமாவுக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருந்தது இருந்த டாப் ஹீரோஸும் அவங்க மார்க்கெட் வேல்யூ வச்சு எவ்வளோ பணத்தை கொள்ளடிக்கலாம் எவ்வளோ நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்து படத்துடைய ப்ரொடக்ஷனில் பணத்தை போடாமல் மொத்த பணத்தை அவனுங்களே சுருட்ட ஆரம்பிச்சானுங்க அதுக்கப்புறம் தான் குப்பை குப்பையான படங்கள் அங்கே எடுக்க ஆரம்பிச்சு சுத்தமாக தரம் இழந்து இந்த ஹிந்தி சினிமாவை இந்தியாவுங்க தவிர்த்து யாருமே மதிக்கிறது கிடையாது அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியும் அழிஞ்சு போகிறதுக்கான அத்தனை வேலையையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஊர் ஹீரோக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ட்ரிபிள் படத்தில் அஜித்தும் விஜய் நடிச்சிருந்தா இருக்கும் அவங்க நடிக்க மாட்டாங்க நமக்கு நல்லா ஃபேஷன் ரெண்டு பாட்டு ரெண்டு ஃபைட்டு கொஞ்சம் சென்டிமெண்ட் வச்சு குடும்பங்கள் கொண்டாடும் படங்களை தான் நாங்கள் எடுப்போம் குடும்பங்கள் கூத்தாடும் படங்கள் தான் நாங்கள் எடுப்போம் என்னென்னோ கண்ட்ராய எடுத்து நம்ம உயிரை வாங்குவானுங்க இன்னைக்கு இந்த ரிலீஸ் ஆகி பாசிட்டிவ் ரிவியூஸ் தான் வந்துட்டு இருக்கு இருந்தாலும் இந்த படம் ஒரு சில பேருக்கு பிடிக்காது காரணம் என்னன்னா ஏஜ் தான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ள சீனியர் அங்கிள் அண்ட் ஆன்டிஸ்க்கெலாம் இந்த படம் புரியவே புரியாது சொல்லப்போனால் சுத்தமாக பிடிக்காது அதேமாரி ஒரு சில சின்ன பசங்க இந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை வெறும் வயித்தறிச்சல் தான் ஏன் சீனியர் சிட்டிசனுக்கு இந்த படம் பிடிக்காதுன்னா இந்த படம் அவங்களுக்கான படம் இல்லை அவங்கள நம்பி இந்த படத்தை எடுக்கல எப்படி ஹாலிவுட்டில் மார்புடைய அவஞ்சர் சீரிஸை யங்ஸ்டர்ஸை நம்பி எடுத்தாங்களோ அந்த மாதிரியான படம் இது கொஞ்சம் கூட நம்பவே முடியாத விஷயத்தை கதைக்காக கூட ஏற்றுக்கவே முடியாத காட்சிகளை நம்மளை நம்ப வைக்கிற மாதிரி சீன்ஸை எடுத்து வச்சு எவ்வளோ பெரிய ஜீனிஸையும் பரவாயில்லையே இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்படுத்துகிற மாதிரியான படம் இது பீஸ்ட் மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வலிமை படத்தை பார்த்தாலே இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கிட்டத்தட்ட பீஸ்ட் நம்மள அந்த அளவுக்கு புரிஞ்சு எடுத்துடுச்சு அப்படி ஒரு மனநிலையில் இருந்த நம்ம மக்கள் இப்போ இந்த கேஜிஎஃப் பார்த்தா என்ன ஆகும் தேட்டரில் மக்கள் கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் என்ன வேணும் முழுசாக ரெண்டு நிமிஷம் கூட ஆடியன்ஸ் சும்மா இல்லை ஒரே கத்தலும் கூச்சலும் விசில் சத்தமும் சீனுக்கு சீன் வந்துக்கிட்டே இருக்கு படம் கிட்டத்தட்ட மூணு நேரம் ஓடுது மக்கள் கொஞ்சம் கூட டயர்ட் ஆகல இந்த ஆறாவரம் பண்ணுறதுல படத்தில் கூஸ் பம்ஸுக்குன்னு நாலஞ்சு சீன் வைக்கல படம் ஃபுல்லாகவே கூஸ் பம்ஸாக இருக்குது அதுவும் குறிப்பாக அந்த படத்தோடைய ஹீரோ பெரியம்மாவை கூட வச்சுக்கிட்டு ஒரு சீனில் வருவார் குறிப்பாக அந்த சீன் வரும்போது நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஸ்ட்ரிக்டான இந்த படத்தை கலாச்சே தீரணும் அப்படின்ற மனநிலையில் இந்த படத்தை பார்க்க வந்தாலும் சரி தண்ணியும் மறந்து ரசித்து அந்த சீனில் குபீர்னு கைத்தட்ட ஆரம்பிச்சிருவீங்க அதுவும் குறிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் டீ கொடுக்குற அந்த பையன் ஹீரோவை பார்த்துட்டு வணக்கம் வச்சு ராக்கி பாய்னு சொல்கிற சீனில் படம் பார்க்குற பல பேருக்கு அந்த சீனில் சந்தோஷத்தில் கண்ணு கலங்கிடும் அது ஆனந்த கண்ணீர் தான் ஓரளவு இந்த சீன் சொல்லும்போது உங்களுக்கு ஒன்றும் பெருசாக புரியாது தியேட்டர்ல இந்த சீன் பாருங்க இந்த சீனை எப்படி இதுக்கு பிஜி எப்படி போடுறாங்க ஷார்ட்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோவும் பெரியமும் சேர்ந்து என்னென்ன வேலையை பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த வேலையை பண்ணும்போது அந்த குட்டி போய் ஓர உட்காந்து எப்படி வேடிக்கை பார்க்குறான் அப்படின்றதுலாம் வார்த்தையால் வார்த்தையால சொல்ல முடியாது இந்த படத்துல மிகப்பெரிய ஹைலைட் ஆன சீன் இது பார்த்து மகிழ்ந்து கேஜி படத்துடைய நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்ல போனா இந்த படத்துடைய வில்லனான சஞ்சய் தத்தை சொல்லலாம் இந்த படத்தில் ஒரு பாதி நடிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய பர்சனல் காரணங்களுக்காக தூக்கி ஜெயிலில் போட்டாங்க மீதி பாதி படம் அவரையே மாட்டிக்கிச்சு பரவாயில்ல வந்து தான் மிச்ச சீன்ஸ் நடித்து முடிச்சார் அதனால் இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் ஹீரோவும் சஞ்சய் தத்தும் ஒன் டு ஒன் ஃபைட் போடும்போது அது அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக எடுத்துருக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் நடக்கிற அந்த ஃபைட்டை ஆல்மோஸ்ட் க்ரீன் மேட்லாம் எடுத்திருக்காங்க ஹீரோ இல்லாமல் வில்லனும் வில்லன் இல்லாமல் ஹீரோவையும் வச்சு எப்படி எப்படியோ மேட்ச் பண்ணியிருக்காங்க ஏன்னா படம் ஃபுல்லாக குவாலிட்டியாக இருக்குது கிளைமேக்ஸ் ஃபைட் மட்டும் மொக்கையாக இருக்குன்னு நிறைய பேர் நினைக்கலாம் அதுக்கு காரணம் இந்த சஞ்சய் தத் தான் சஞ்சய் தத்தம் இந்த படத்தில் ஒன்றும் பெருசாக நடித்து கிழிக்கல சொல்ல போனால் அவர் எந்த படத்தில் நடிச்சார் அவர் ஒரு சோம்பேறி எப்பவுமே ஒரு குடியார மூஞ்சை வச்சுக்கிட்டு போதை நிறைஞ்ச கண்ணை வச்சுக்கிட்டு ஒரே மாதிரியான ரியாக்ஷனில் தான் எல்லா படத்தையும் போட்டுவாரு அந்த மனுஷன் இந்த படத்துல போட்டிருக்கே தேவையில்ல ஊர்ல நடிக்க ஆலையில் அந்த மாதிரி அந்த டம்மி பி சொத்துக்கு இந்த படத்துல போட்டுட்டாங்க அந்த மூஞ்சால இந்த படத்துக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது இந்த படத்துடைய வீக்னஸே சஞ்சய் தத் தான் இல்ல வேற ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வேற இன்டர்வ் மட்டும் சுட்டுக்கிறாங்க சுட்டுக்கிறாங்களே தவிர்த்து சாவடிக்க மாட்டாங்க இன்று போய் நாளை வாங்கிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து கொடுதான் அந்த சீனா பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஆனா இந்த படத்துக்கே ஹீரோக்கு நிகரான மெயின் வில்லனா யாரை காட்டுறாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியை காட்டுறாங்க ஒரு சீன் ரெண்டு பேசுன்னு இல்லை இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி டயலாகில் ஏகப்பட்ட கவுண்டர் கொடுத்துக்கிறாங்க அதெல்லாம் படு பயங்கரமாக இருக்கும் நம்ம ஊரில் ஹீரோக்கு வில்லனா யாரை காட்டுவாங்க ஒரு கேங்ஸ்டரையோ ஒரு அரசியல்வாதியோ இல்லைனா ஒரு கார்பரேட் வில்லனா தான் காட்டுவாங்க அதேமாரி போனால் அதிகபட்சம் ஒரு மினிஸ்டர் ஒரு சிஎம் லெவல் தான் எடுத்துகிட்டு போவாங்க இந்திரா காந்தியை மெயின் வில்லனி கேரக்டராக வச்சு ஒரு ஹீரோ இது மாதிரி பார்த்துருக்கோமா இந்திரா காந்தி ஒரு இரும்பு பெண்மணின்னு பேர் வாங்கினவங்க அவங்களுக்கே ஹீரோ டஃப் கொடுக்குற மாதிரி சீன் வச்சுருக்காங்க நீங்கள் ஓகேனா சொல்லுங்கள் ஒரே நாளில் இந்தியாவோட கடனை அடைச்சிட்றேன் அப்படின்னு இந்திரா காந்திக்கிட்டே சொல்வார் ஹீரோ அதெல்லாம் வேறு ரகமான ஹீரோயிஸும் இந்தியன் சினிமாவிலே இப்படி ஒரு மாசான படத்தை நீங்கள் பார்த்துருக்கே முடியாது பொதுவாக தமிழ் சினிமாவில் ரொம்ப மாசான படம்னு நம்ம எதை சொல்லுவோம் ரஜினி நடித்த பாட்ஷா தளபதினு ஒரு நாலஞ்சு படங்களை சொல்லலாம் ஆனால் அப்பேற்பட்ட பாட்ஷாலேயே ரஜினி மும்பைக்கு மட்டும்தான் டான் இருந்திருப்பார் ஆனால் கேஜி படத்துடைய ஹீரோ கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியாக்கே டான்ன்ற மாதிரி படத்தில் காட்டுறாங்க கரணம் தப்பினால் மரணம் அப்படின்ற மாதிரியான கதை இது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இந்த படத்தை ட்ரால் பண்ணுறதுக்கும் இந்த படம் ஒரு காமெடி பீஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புள்ள சீன்ஸ் தான் இந்த படம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க பார்லிமெண்ட் உள்ளே போயிட்டு மிஷின் கன்று வச்சு படப்படம் சுட்டுகிட்டு வராரு ஹீரோ இந்தியோட சிஓ நான் தான் அப்படின்னு டயலாக் வச்சிருக்காங்க ஆனால் இதெல்லாம் வச்சு கொஞ்சமும் கலாய்க்குற மாதிரி இந்த படம் இல்லை இந்த படத்தில் மேக்கிங் பிஜிஎம் அந்த ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இவ்வளோ பெரிய ஆளாய்க்கு இருக்காங்கன்னு ஃபஸ்ட் பாட்டில் முழுசாக காமிச்சதாலே என்னன்னு தெரியல நம்மளால் கொஞ்சமும் நம்பவே முடியாத சீன் ஸ்க்ரீனில் ஓடினாலும் அதை நம்ம எல்லாரும் ரொம்ப ரசிச்சு பார்க்குற மாதிரி எடுத்துட்டாங்கல்ல அங்கேயே இந்த படம் ஜெயிச்சிடுச்சு ப்ராபப் மாதிரி தெரிக்கிற மாதிரி அட்டகாசமான டைலாக்ஸை இந்த படத்தில் ஹீரோக்கு வச்சிருக்காங்க ஹீரோட கேரக்டர் அழகாக ஸ்கெச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அந்த கேரக்டர் நல்லா எலிவேட் ஆகி இந்த உலகத்திலே மிகப்பெரிய படக்காரன் ராக்கி தான் அப்படின்றத கிளைமேக்ஸில் காட்டுவாங்க அற்புதம் அட்டகாசமான படம் பார்க்க நல்லா இருக்கியா படம் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் இப்போ இருக்க நிறைய பேர் பழசம் மறந்துட்டு இருப்பாங்க கேஜிஎஃப்னு ஃபஸ்ட் பார்ட் வரும்போது நிறைய பேருக்கு அந்த படத்துடைய டைட்டிலே கரெக்டாக சொல்ல தெரியாது ஏதோ ஒரு கன்னட படமாமே பெரிய பட்ஜெட்டில் வருதாமே குறிப்பாக அந்த படத்துடைய ஹீரோவான யஷ்ன்ற பேரை கூட யாருக்கும் சொல்ல தெரியாது இப்போ கூட ஒரு சில பேருக்கு சொல்ல வராது கேஜிஎஃப் படத்துடைய ஹீரோ தான் சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு இந்த கேஜிஎஃப்ன்ற டைட்டில் எல்லார் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சு போச்சு படம் முடிஞ்சு எண்கட்ட சாங்லாம் போட்டதுக்கப்புறம் மார்வல் படம் மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க கேஜிஎஃப் பார்ட் த்ரீ வருதுன்ட்டு தேட்டரில் நின்றுட்டு இருந்த அத்தனை பேரும் உற்சாகமாக குதிக்க ஆரமிச்சிட்டாங்க எல்லார் முகத்துலேயும் அவ்வளோ சந்தோஷம் சரி கேஜிஎஃப் படத்துடைய பார்க்கலான்னு வாங்க கதையெல்லாம் பெருசாக இந்த படத்தில் ஒன்றும் இல்லைங்க ஃபர்ஸ்ட் பாட்டில் கேஜிஎஃப்குள்ள ராக்கி உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற மெயின் தலையான கருடனை போட்டு தள்ளணும் அப்படின்றத அவருக்கு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க போட்டு தள்ளனதுக்கப்புறம் கேஜிஎஃப் அவரே கைப்பற்றிடுறாரு இனி நான் தான் அங்கே தலைன்னு சொல்கிறாரு இதனால சுற்றி இருக்க பல பேர்கிட்ட விரோதத்தை சம்பாதிச்சு பல பேருக்கு எதிரி எதிரியாயிராரு அதில் முக்கிய வில்லன் தான் சஞ்சய் தத் ஒரு கட்டத்து மேல ஹீரோ அவர்கிட்ட அடி வாங்கி விழுந்து எழுந்து திரும்பவும் வில்லனை போட்டு தைக்கிறாரு இன்டர்வியூக்குள்ளவே அதுக்கப்புறம் இந்த படத்துடைய மெயின் வில்லன் யாரான்னு பார்த்தா இந்த மாதிரி சாதாரண வில்லங்கள்லாம் கிடையாது ஹீரோட ஆராஜகத்தை ஒடுக்க பிரைம் மினிஸ்டரான இந்திரா காந்தியை வராங்க ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிறாங்க கடைசியில் எப்பேற்பட்ட வில்லங்களாலையும் அழிக்க முடியாத ஹீரோவை இந்திய அரசாங்கமே ஒன்று சேர்ந்து எப்படி கடலில் தான் இந்த படத்துடைய மீதி கதை கதை திரைக்கதை வசனம் எடிட்டிங் பாடல்கள் இசைன்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து கலவையாக உழைச்சாதான் இந்த படத்துடைய அவுட்புட்டே புட்டே இவ்வளோ தரமாக எடுத்துருக்க முடியும் ஹாலிவுட் படம் மாதிரி எடுத்துருக்காங்க ஜாக் ஸ்னைடருடைய த்ரீ ஹண்ட்ரட் இப்போ வந்து ஜஸ்டிஸ் லீக்லாம் மேக்கிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தரமான மேக்கிங்காக இருக்குது பிரசாந்த் நீலோட டேரக்ஷனில் ஒரு இண்டிஜுவாலிட்டி இருக்குது இனிமேல் அவர் எந்த படம் எடுத்தாலும் இது பிரசாந்த் நீலோட மேக்கிங் ஸ்டைலுன்னு சொல்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான மேக்கிங் இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஹாலிவுட் தரத்துக்கு ஒரு படம்னு இந்த படத்தை சொல்லலாம் ஆனால் தமிழ் படங்கள்லாம் இது மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க நம்ம ஊராள்கள் வேஷக்காரர்கள் திருடர்கள் இதை விட ஒரு மாசான ஹீரோயிசம் மிக்க ஒரு கதையை இதுக்குமே நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு பத்து பாட்ஷா படத்துக்கு சமம் நான் சொல்லும்போது ஒரு சிலருக்கு இது காமெடியாக தெரியலாம் புன்முருவலோட கொஞ்சம் கலாச்சும் சிரிக்கலாம் ஆனால் அதையெல்லாம் நம்புற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க இந்த படம் முடியும் போது இந்தியாவிலே மிகப்பெரிய கேங்ஸ்டர் இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரன் இந்திய அரசாங்கமே கண்டு அஞ்சும் ஒரு கேரக்டராக இந்த ராக்கி பாயை காட்டுவாங்க ஆனால் இவங்க தேர்ட் பார்ட்டில் என்ன காட்டுவாங்கன்றத நான் இப்போவே சொல்கிறேன் இந்த ஹீரோவுக்கு அவங்க அம்மா சபதம் போட்டிருப்பாங்க இந்த உலகமே உங்கள் காலடி கீழே தான்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதையே வேத வாக்காக வச்சு வளருவார் ஹீரோ இந்தியாவையே தன்னுடைய காலடி கீழே வச்ச ராக்கி பாய் அடுத்த சாப்டரில் இந்த உலகத்தையே தன்னோட கண்ட்ரோல் எடுத்துன்னு வருவார் இந்த உலகத்தையே தன்னுடைய காலை கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த உலகத்திலே மிகப்பெரிய கேங்ஸ்டர் இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய பணக்காரன் இந்த உலகமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எட்நூறு வாங்க பாருங்க அங்கே தான் தன்னுடைய தாயோட சபத்தையும் தீர்த்து வைப்பார் இந்த கேஜி படமும் முடிவடையும் இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்ண்ணா நீங்கள் கொடுக்குற காசுக்கு மேலே ஒருத்தான படம் இது என்னடா பீஸ்டுக்கு வாங்கின டிக்கெட் காசு வீணாக போச்சேன்னு படம் நாங்கள் அத்தனை பேரும் இன்றைக்கி இந்த கேஜி படம் பார்த்துட்டு மேலே இரநூறுவா போட்டு தரலாம் அப்படின்ற எண்ணம் பலருக்கு வந்தது அந்தளவுக்கு ஒருத்தான படம் அதனால் நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் தாராளமாக இந்த படத்துக்கு கொடுக்கலாம் அந்த பத்து மார்க் லாஸ் யாருக்குண்ணா அந்த நடிப்பே வராத விளங்காத மூஞ்சேனா சஞ்சய் தத்துக்காக தான் அடுத்த படத்துக்கு சந்திப்போம் நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவ்வளவு அடிச்சாலும் அத தாங்கக்கூடிய ஒரு சக்தி அந்த உடம்புல அப்படி ஒரு அடிடாது